ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தட்டு இட்லி, நம்ம ரோட் சைட் கடைகளெல்லாம் கிடைக்கிற தட்டு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சுலபமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். இது கர்நாடகா சைடில் தட்டே இட்லின்னு கூட சொல்லுவாங்க. வாங்க, இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த தட்டு இட்லி செய்வதற்கான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா. 2 கப் அளவுக்கு இட்லி புழுங்கரிசி, இல்லை நார்மல் புழுங்கரிசி கூட எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, 1 கப் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இந்த 2 கப் புழுங்கரிசி, 2 கப் பச்சரிசி, 1 கப் ஜவ்வரிசி, இது மூணுத்தையும் சேர்த்து ஒன்றா களைஞ்சு 4 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். இந்த உளுந்து, 1 கப் உளுந்தையும் இந்த 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா களைஞ்சிட்டு 1 கப் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறோம். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த உளுந்து வந்து நல்லா சில்லுன்னு இருந்ததுனால தான், சூடாகாமல் இருந்ததுனால தான் நல்லா பூக்கும். ஸோ நீங்கள் உளுந்து களைஞ்ச உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா 4 மணி நேரம் சில்லுன்னு இருக்கும். நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறப்ப சூடாகாமல் உங்களுக்கு நல்லா பூத்து நிறைய மாவு காணும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் களைஞ்சி 4 மணி நேரம் ஊற வச்சு இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு, இது ரெண்டுத்தையும் அரைச்சி ரெண்டுத்தையும் கலந்து உப்பு போட்டு 6 to 8 மணி நேரம் புளிக்க வச்சா நம்மளோட தட்டு இட்லி மாவு தயார். இப்போ இந்த மாதிரி இந்த மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பச்சரிசி ஜவ்வரிசியெல்லாம் கொஞ்சம் கூட, நம்ம நார்மல் இட்லி மாவை விட கொஞ்சம் கூட போடுறதுனால நமக்கு மாவு நல்ல வெள்ளை வெளியேறுனு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட் சைடு ஈட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை வெளியேறுனு இருக்கும் அவங்களோட தட்டு இட்லி. அதுக்கான ரீசன் இதுதான். இப்போது இந்த தட்டு இட்லி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இலை எடை பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாண்டை வந்து நம்ம இந்த தட்டு இட்லி பண்ண யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இப்போ இந்த ஸ்டாண்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிக்கிறேன். நல்லெண்ணெய் தடவி நம்ம இட்லி மாவை ஊற்றி வைக்கிற மாதிரி வைக்க வேண்டியதுதான். இது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இப்போ நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, நம்ம சீக்கிரம் இட்லி பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் இட்லி தட்டில் வந்து நம்ம நிறைய தடவை ஊற்றி ஊற்றி வச்சு எடுக்க வேண்டியிருக்கும். இது மாதிரி பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு பெரிய பெரிய இட்லிகளாக கிடைக்கிறதுனால டக்குன்னு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து நம்மளோட அளவுக்கு ஏற்றபடி 2 கரண்டியோ 3 கரண்டியோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வச்சு வச்சுக்கலாம். இந்த தட்டு இட்லி வந்து ஸ்ட்ரீட் சைடு ரொம்ப ஃபேமஸ், கர்நாடகாலையும் ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து அவங்கக்கிட்ட இதுக்கான ஸ்பெஷல் தட்டே இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒருவேளை உங்ககிட்ட வந்து இந்த இலையடை ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தை கவுத்து போட்டு அது மேலே ஒரு தட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வச்சுக்க போகிறேன். இப்போ நம்மளோட இட்லி பானை வந்து நல்லா சூடாக இருக்குது. நம்மளோட இட்லி வந்து மென்மையாக இருக்கிறதுக்கு இட்லி பானையில் இருக்க தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். நம்ம இந்த இட்லி இதை உள்ளே வைக்கிறப்ப இந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சு மூடிடுறேன். 7 to 10 நிமிஷம் ஆகும் இந்த இட்லிகள் வேகிறதுக்கு. இப்போ நம்மக்கிட்ட அந்த இலை அட ஸ்டாண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்து இது பண்ணுற மாதிரி ஒரு குழிவாக இந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்னா இதில் கூட நம்ம எண்ணெய் தடவி இதில் இட்லி மாவை ஊற்றி வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து இதை கவுத்துட்டு இதை விட கொஞ்சம் விட்டம் கூட இருக்கிற மாதிரி ஒரு தட்டை எடுத்து இதில் எண்ணெய் வச்சு இதில் தடவி இந்த இது மட்டும் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நேராக நிற்கிற மாதிரி இல்லாட்டி ஆடி 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 கீழே விழுந்துடும், இல்லை சரிஞ்சிடும். அந்த மாதிரி வச்சு கூட நம்ம இட்லி பானையிலே வச்சு இல்லை குக்கர்லேயே வச்சு கூட நம்ம தட்டு இட்லி பண்ணிடலாம். இப்போது 8 நிமிஷம் இருக்குது, நம்மளோட தட்டு இட்லிகள் வெந்து ரெடியாக இருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறினோடனே இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட தட்டு இட்லிகள் கொஞ்சம் ஆறி ரெடியாக இருக்கு. கத்தி இல்லை ஷார்ப்பாக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ஓரத்தடி எடுத்து விட்டோம்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக எப்போவும் செய்கிற இட்லியை விட இந்த மாதிரி செஞ்சோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, வித்தியாசமாக இருக்கிறதுனால. இதுக்கு வந்து பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, நம்மளோட டிஃபன் சாம்பார் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நம்மளோட தட்டு இட்லி அல்லது தட்டே இட்லி ரெடி. கர்நாடகா ஸ்டைலில் தட்டே இட்லி, நம்ம ஊர் ஸ்டைலில் தட்டு இட்லி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவசியம் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எழுதி அனுப்புங்க. நீங்கள் புதுசாக என்னோடய சேனலுக்கு விசிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.